Peppers Entertainment Television. Turn on the heat. స్తన కస్తూరి వాసనావాసి దోరసే శ్రీ అత్తిగిరినాథాయ దేవరాజాయ మంగళం. తిరుమగల్ కేల్వనాన శ్రీమన్ నారాయణన్ భగవద్గీతయిలే ఒక అద్భుతమైన వార్తయై అరుళి చేదొరలినాన్. మాసానాం మార్గశీర శోకం మాదంగలిలే నాన్ మార్గడి మాదమా ఇరుకిరేన్ ఎన్రే ఒక ఉన్నతమైన ఒక మాదమాగ ఇంద మార్గడియై కురిపిడిగరాన్ కన్నన్ தமது பகவத்கீதையிலே. அப்பேற்பட்ட முக்கியமான மிக விசேஷமான இந்த மார்கழி மாதத்திலே நாம் அஞ்சு குடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்சையலை விஞ்சி நிற்கும் தன்மைகளான ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை அது வேதமனைத்துக்கும் வித்து கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்து என்கிற பெரியோர் வாக்குப்படி அந்த கோதை தமிழ் 30 பாசுரங்களையும் இந்த மார்கழி மாதத்திலே விடியற்கால வேளையிலே நமது இல்லங்களிலே சொல்லும்படியான ஒரு வாய்ப்பை நாம் இப்போது பெற்றிருக்கிறோம். இந்த 30 பாதுரத்தையும் சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். அது முடியாமல் போனாலும் ஒரே ஒரு பாடலாவது ஒவ்வொரு நாளாக சொல்ல வேண்டும் என்பது பெரியவர்கள் பணிப்பர். அதன்படியாக 30 நாட்களுக்கும் 30 பாசுரங்களாக மார்கழி திங்கள் என்று ஆரம்பித்து வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்கிற 30வது பாசுரம் ஈராக ஒவ்வொரு பாசுரமாக நாம் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அனுபவிக்க இருக்கிறோம். Yeah.
முளை கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலங்கடந்தப்பால் நின்ன ஆரமுதை அலப்பரிய ஆரமுதை அரங்கமே யாந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை விளக்கொழிய மருதகத்தை திருத்தன்காவில் வெஹ்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்னே மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள் மயர்வர மதினம் வல்லப்பெற்ற ஆழ்வார்களிலே ஒருவரான பெரியாழ்வார் திருக்குமாரத்தியாக அவதரித்து சீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாகவும் அங்கே உள்ள ஆழிநிலையான் அவனுடைய திவ்யாஸ்தானத்தையே நந்தகோபன் திருமாளிகையாகவும் வடபெருங்கோயிலுடையானே கிருஷ்ணாகவும் பாவித்து தன்னோடத்த ஆட்சிமார்களாக தன்னோடத்த இளம் பெண்களை எல்லோரையும் சேர்த்து கொண்டு கிருஷ்ணானுபவத்திற்காக கைங்கரி பிராப்தியை பார்த்தி கொண்டு பறை என்ற வியாஜத்தாலே இந்த மார்கழி நீராட்டம் என்கிற பாவை நோன்பை நோக்கும் கிரமத்திலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் திருப்பாவையிலே நடுநாயகமான பாசுரம் 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ என்கிற பாசுரம். இதை வியாக்கியானமிட்ட வியாக்கியானகர்த்தாக்கள் எல்லோரும் ஒரு சேர திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு என்கிறார்கள். திருப்பாவைக்கே உயிரான பாட்டு இந்த எல்லே இளங்கிளியே என்கிற ஒரு பாட்டு தான். இதேபோல் சிற்றஞ்சிறுகாலை என்று 29வது பாசுரம் அங்கேயும் அதையும் திருப்பாவை என்கிறார்கள். இருந்தாலும் இந்த பாசுரம் விசேஷார்த்தம் கொண்டது என்பதால் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு. இந்த பாசுரத்திலே எழுப்பப்படும் பெண் பிள்ளை இளங்கிளி ஆக பாகவத திருப்பள்ளி எழுச்சி என்று கோதை தமிழ் 5, 5 முதலைந்து பாசுரத்தாலே பர வியூக இபவ அந்தர்யாமி அர்ச்சைகளை சொன்ன ஆண்டாள் புள்ளும் சிலம்பினகால் என்கிற 6வது பாசுரம் தொடங்கி இன்றைய பாசுரமான எல்லே இளங்கிளியே என்கிற 15வது பாசுரம் வரை 10 கோபிகைகளை 10 பாடல்களாலே 10 திருப்பள்ளி உணர்த்தினாள். அதில் பிள்ளாய் என்றும் போதரி கண்ணினாய் என்னும் மாமான் மகளே என்னும் எழுப்புமா போலே இந்த பெண் பிள்ளை இளங்கிளி என்று அழைக்கப்படுகிறார். எல்லே இளங்கிளியே என்று அழைக்கப்படுகிறாள். இது திருப்பாவையாகிறது இப்பாட்டு சீவைத்தவ லட்சணத்தை சொல்லும் பாட்டு என்பது பெரியோர்கள் பணித்த மரபு. அதற்குச் சேர இந்த பாசுரத்தையும் இந்த பாசுர அர்த்தத்தையும் சற்று விவரமாக காண்போம். எல்லே இளங்கிளியே இன்ன உறங்குதியோ சில்லென்னடையேன் மின் நங்கை மீகிற் போதருகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொண்டானை மாகத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இது திருப்பாவிலே 15வது பாசுரம். எல்லேஹே இளங்கிளியே, எல்லே என்றால் விழிச்சொல், இளங்கிளியே இளங்கிளி போன்றவளே மென்மையான சுபாவமுடையவளே கிளி போல் சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை என்னவா போலே இளங்கிளியாக இருப்பவளே இன்னும் உறங்குதியோ எல்லோரும் வந்துவிட்டார்கள் நீ இன்னும் தூங்குகிறாயா எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று இது ஒரு சம்வாத பாசுரமாக அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாவையிலே 6வது பாசுரம் தொடக்கமாக 15வது பாசுரம் வரையில் சம்வாதமே கிடையாது. வெளியில் இருப்பவர்கள் எழுப்புகிறார்கள் சில விழிச்சொல்லை கூறி சில விஷயங்களை கூறி உள்ளே படுத்திக்கிறப்பல் மறுவார்த்தை சொன்னதாக எந்த பாசுரத்திலும் இல்லை. ஆனால் இதில் வெளியில் இருப்பவர்களும் சில வார்த்தை சொல்கிறார்கள் உள்ளே இருப்பவர்களும் சில வார்த்தையை சொல்கிறாள். இரண்டு பேருக்கும் நடுவே நடக்கும் சம்வாத பாசுரம் இது. இரண்டு பேருமாக வெளியில் இருப்பவர் கோஷ்டியும் உள்ளே படுத்து கிடப்பவளுமாக சேர்ந்து இருவுமாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் விதமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. அவர்கள் வெளியில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள் இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ பொழுது விடிந்து விட்டது பற்பல அடையாளங்கள்லாம் நாங்கள் சொல்லிவிட்டோம் புள்ளும் சிலம்பின என்னும் எருமை திருவீடு மேய்வான் பரந்தனகான் என்றும் எவ்வளவோ அடையாளங்கள்லாம் கூறியும் பல பேர் எழுந்து வந்தும் இன்னும் நீ எழுந்திருக்கவில்லை எல்லோரும் வந்துவிட்டார்கள் நீ ஒருவள்தான் பாக்கி இன்னும் உறங்குதியோ என சொல்ல வேண்டும்போது அவள் உடனே கூறுகிறாள் சில்லென்றடையேன் மீன் என்ன காத்தால் விடியிருக்கிறவில் சிலு சிலுன்றுங்க என்ன சிலு சிலுண்டு நான் வரேன் அப்படின்னு ஒரு அதட்டலோட சில்லென்றடையேன் மீன் அவள் உள்ளிருக்க சொல்ல வார்த்தை
வெளியிருப்பவர் இலங்கிலேயே இன்னும் உறங்குதியும் கேட்கச்சே, சில்லன் அடையேன் அடையன் மேல் சில்லன் அடையீர்கள் நங்கமீர் போதறுகின்றேன். என் நங்கைகளே ஆய்ப்பாடி இளம் பெண்குமார்களே, தோ வருகிறேன் போதறுகின்றன வருகின்றேன் தோ வருகின்றேன். ஒல்லனி போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ சில்லென்னடையேன் மின் நங்கமீர் போதறுகின்றேன்னு சொன்னேன். வெளியில் பேசுகிற வல்லை நீ பேச்சு சமர்த்திய ரொம்ப சாமர்த்தியசாலி வல்லை, உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். நீ எப்படியெல்லாம் பேசுவேன்னு உன் கட்டுரைகள் உன் பேச்செல்லாம் பண்டே ரொம்ப நாள் முன்னுமே உன் வாயறிதும், உன் வாயை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ எவ்வாறெல்லாம் பேசுவாய் சில்லென்னடையேன் மின் சொன்னியே, இந்த மாதிரி பலபடியாக நீ பேசுவாய் என்பது பண்டே உன் வாயை பற்றி நாங்கள் அறிதும். பண்டே உன் வாயறிதும்னு வெளியில் இருக்க சொன்ன உடனே மறுபடியும் உள்ளே இருக்க சொல்கிறா, வள்ளீர்கள் நீங்களே, நானாக சடக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் வள்ளீர்கள், பேச்சு வன்மை உங்களுக்குத்தான் அதிகம், எனக்கு என்ன அதிகமாக பேச தெரியுமா என்று அவள் எதிர்கேள்வி கேட்க, அப்புறம் பார்க்கிறாள் உள்ளே இருக்கிறவள், ஐயோ நாம் சொன்னது தவறு, இந்த மாதிரியெல்லாம் நாம் பாவத அபசாரம் படக்கூடாது என்பதற்காக நானே தான் ஆயிடுக. இதுதான் உயிரான வார்த்தை. திருப்பாவையின் 30 பாதுரத்திலே ஒரு முக்கியமான வார்த்தை, உயிரான வார்த்தை எது என்றால் இந்த நானே தான் ஆயிடுக என்கிற ஒரு பதம்தான். அதாவது சீவைஷ்டம லட்சணம் என்றால், அதாவது எந்த குற்றம் செய்யாவிடனும் அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளுதல் தான் சீவைஷ்டம லட்சணம் என்பது ஒரு மரபு. அதாவது இல்லாத குற்றத்தை ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே உண்டு என்று இசைகிறே சீவைஷ்டம லட்சணம் என்பது ஒரு வார்த்தை. அதாவது ஒருவன் ஒரு தவறுமே பண்ணவில்லை, இல்லாத குற்றம், அவன் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது, அந்த இல்லாத குற்றத்தை ஏறிட்டு சொன்னாலும் அவன் பேர் ஏறிட்டு இதை நீதான் செய்திருக்கிறாய், உன்னை தவிர வேறு யாரும் செய்யவில்லை, உன்னால் தான் இப்படியெல்லாம் தவறு செய்ய முடியும் என்று மேலே மேலே எல்லோருமாக சேர்ந்து ஏறிட்டு சொன்னாலும் அதை இல்லை செய்யாதே, ஐயோ இல்லை இல்லை நான் அப்படிலாம் பண்ணேன்னு அதை மறுக்காமல் உண்டு என்று இசைகிறே, ஆமாம் நான் தான் செய்தேன், நான் தான் தப்புட்டேன், என் மேலே தான் தவறு என்று ஒத்துக்கொள்ளுதல். தவறே செய்யாவிடனும் அந்த தவற்றை ஏறிட்டு சொன்னாலும் அதை ஏறிட்டு கொண்டு நான் தான் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளும் ஒரு மரபு இருக்கிறதே, அதுதான் உயர்ந்த லட்சணம். அதுதான் இங்கே நானே தான் ஆயிடுக. சரி வள்ளீர்கள் நீங்களே சொன்னீங்க, நானே தான் ஆயிடுக, நானாக இருந்து போகிறேன். உடனே என்ன சொல்றார், என்ன பண்ணணும் எல்லை இன்ன நானே தான் ஆயிடுக, ஒல்லனி போதாய் உனக்கென்ன வேறுடையை, நீ மட்டும் தனியாக இருக்கிறாயே, வந்து தனியாக இதுக்கு நீ தனியாக இருக்க எல்லோரும் சேர்ந்து வந்து சேர வேண்டும், ஒல்லனி போதாய் உனக்கென்ன வேறுடையை அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்து விட்டார்களா, 500,000 குடி பெண்களும் வர வேண்டுமே, நான் உள்ள தான் பாக்கியான் கேட்க, எல்லாரும் போந்தாரோ, போந்தார் எல்லோரும் வந்து விட்டார்கள், போந்து எண்ணிக்கொள், வந்து உன் கையாலே ஒவ்வொருவரையும் தொட்டு இவள் வந்திருக்கிறாள் இவள் வந்திருக்கிறாள் இவள் வந்திருக்கிறான்னு ஒவ்வொருத்தர் பெயரையும் அழைத்து, இதோ ருக்மிணி வந்து விட்டாள், பாலா வந்து விட்டாள், குமாரி வந்து விட்டாள், பெயரையும் சொல்லி எங்கள் நாமத்தையும் சொல்லி உன் கரஸ்பரிசம் உன் கையாலே எங்களை ஒவ்வொருவரையும் தொட்டு 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 நீ என்ன வேண்டும், ஏனென்றால் பாகவத கரஸ்பரிசம் இது முக்கியம் என்பது ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம். அதாவது எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமான அடியாருடைய கைப்பட்ட வஸ்துவுக்கு பரம போக்கியம் என்பது ஒரு லட்சணம். அதற்கு சேர நீயே வந்து எழுந்திருந்து வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு தொட்டு எண்ணி ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி அழைக்க வேண்டும், போந்தார் போந்தெண்ணிக்கொள், சரி வருகிறேன் வந்து உங்களையெல்லாம் எண்ணிக்கொள்கிறேன், என்ன செய்ய வேணும்னா வல்லானை கொண்டானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய், வல்லானை கொண்டானை வல்லானா அதான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கோளையா பீடம் என்கிற யானை, அந்த யானையை அழித்தான் வல்லானை கொன்றான், அந்த கம்சனாலே நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த சாணூரன் அந்த முஷ்டிகன் அந்த இரண்டு மல்லர்களையும் அழித்தான், வல்லானை கொண்டானை. இங்கே தான் ஆழ்வார் சொல்கிறார், ஆணை காத்தோர் ஆணை கொண்டு அதன்னியாயர் பிள்ளையா என்று ஒரு ஆணையை காத்தான் கஜேந்திரன் என்கிற ஆணையை காத்தான். அதே எம்பெருமான் இங்கே கம்சனி ராஜ்யத்திலே ஒரு யானையை அவன் அடித்தான். ஆக அங்கே ஒரு யானையை காத்தவன் கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுத்தவன், இங்கே கம்சனி ராஜ்யத்திலே ஒரு யானையை கொன்றவன், ஆணை காத்து ஒரு ஆணை கொன்று அதன்னி ஆயர் பிள்ளையா இருந்தவன் இந்த கண்ணன். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லான், சத்துருக்களை பூண்டோடு அழிப்பதிலே சமர்த்தன் இந்த கண்ணன். ராமனுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லையாம், ஏனென்றால் சுபாகு மாரிஜன் என்று இரண்டு பேர் வர சுபாகுவை ஒழித்தான் மாரிஜனை விட்டுவிட்டான், பின்னால் ரொம்பவும் சிரமப்பட்டான் அவன், கணக்காக அன்றைக்கே மாரிஜனையும் ஒழித்து விட்டால் பின்னாடி ராமாயணமே நடந்திருக்காது.
ஆக அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. ஆனால் இந்த கிருஷ்ணனோ பூதனை துலங்கி கம்சன் வரை எல்லோரையும் மாற்றாரை மாற்றடிக்க வல்லான். சத்துருக்களை மிச்சமே வைக்கக்கூடாது. நாம் சாப்பிடும்போது இலையில் சில பதார்த்தங்களை மீதி வைக்க வேண்டும். ஏனென்றால் வெளியில் அந்த இலையை இந்த காலத்து இலை கிடையாது, இருந்தாலும் இலையை எரியும் போது அதில் இருக்கும் சில பிரசாதங்களை வெளியில் இருக்கும் சில ஜந்துக்கள் சாப்பிடலாம். அதற்காக சில போஜனத்திலே மிச்சம் இருக்க வேண்டும். ஆனால் தீர்த்தத்திலே தண்ணீரிலே மிச்சம் வைக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த தண்ணீரிலே மிச்சம் வைத்தால் அந்த மீதி தண்ணீரை எவன் குடிக்கிறானோ இவனுடைய பாபம் அவனுக்கு சேரும் என்பது சாத்திரம். அதனால் தண்ணீரை மிச்சம் வைக்கக்கூடாது, சாப்பிடும் போது மிச்சம் வைக்க வேண்டும். அதேபோல் சத்துருக்களை மிச்சம் வைக்கக்கூடாது. எங்கேயாவது ஒத்தனை ஒரு குடும்பத்தில் பெரிய தகராறு வந்து குடும்பத்தோட குடும்ப தகராறு வந்து ஒரு குடும்பத்தில் ஒத்தனை விட்டுட்டா விடோ அந்த ஒத்தனால் பின்னாடி பெரிய விபரீதம் நேரிடும். அதனால் சத்துருக்களை பூண்டோடு அடித்து விட வேண்டும். மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் அவன்தான் எம்பெருமான் கிருஷ்ணன். அந்த மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் அவன் மாயன் ஆச்சரிய பூதன். அந்த மாயனை பாட நீ எழுந்திருந்து வாரா என்று எல்லோருமாக அழைக்க இந்த பஞ்சலட்சம் கோடி பெண்களிலே கடைசியாக இந்த இளங்கிளியான இந்த கோபிகம் வந்து சேர எல்லோருமாக நந்தகோபன் திருமாலையை அடைகிறார்கள். ஆக பாவத திருப்பிள்ளையிலே கடைசியாக உணர்த்தப்பட்டவள் இந்த இளங்கிளியான இந்த பெண் பிள்ளை. இந்த பாதுரத்தின் மூலமாக கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாரை இளங்கிளி சொன்னையை சொந்தமாம் இளங்கிளி, அதாவது கிளிபோல் நம்மாழ்வார் பாதுரத்தை ஆறு பிரபந்தங்களாலே இளங்கிளியாக வர்ணித்தவர் திருமங்கை ஆழ்வார். அவருடைய பாதுரம்தான் முதலில் சொல்லப்பட்ட முளைக்குதிரை குரங்குடியல் முகிலை வளர்த்த நாள் பயன்பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே என்கிற பாதுரம். ஆக இனி அடுத்த பாதுரமான நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய திருமாலைக்கு செல்வோம். பொறுத்திருந்து காண்போம்.